ஞான பலம் நீ அப்பா தமிழ்யான அம்மா நில்லுங்கம்மா என்ன அம்மா வீட்டுக்குள்ள போறானே சாம்பிராணி காட்டியாச்சு அவர் அதுக்கு மேல கலவாணி பள்ளி தங்கி இருக்க ரூமுக்கு வந்து சாம்பிராணி போடணுமா ஏய் வாட்டே இது எங்க வீடு தானே ஆமா யா ஐயா நான் அந்த ரூம் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்களா அம்மா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை குளிச்சியா ஏது ஒரே மாதிரிதான் மாட்டு பொங்கலுக்கும் குளிக்கிறவன் நீ ஐசி வீட்டுல வேலைக்காரியா இருக்கிறப்ப வெள்ளிக்கிழமை காலையில சாணி தட்ட ஆரம்பிச்சீன்னா சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் முடிக்க மாட்டேன் நீ நீ பாத்து என்ன கேக்குற இன்னைக்கு வெள்ளிக்கிழமை குளிச்சியான்னு பாத்துக்கிறேன் ஒண்ணு இல்லமா கந்த சுத்தி பாடிக்கிட்டு இருக்கேன் குளிச்சிருச்சா ஐயோ முள்ளுமா வீட்டுக்குள்ள எப்படியா முள்ளு இருக்கும் அம்மா முழு மீன் முள்ளுமா வீட கோயில் மாதிரி வச்சிருக்கேன் கசாப்பு கடையவன கேவலமா கடிச்சு மெண்டு துப்பி இருக்காங்க எல்லாம் ஐயா குடுக்கறா ஐயா அவனுக்கு நீங்க குடுக்கற செல்லம் என்ன இப்படி ஹோட்டல்ல வாய் கொடுத்து காசு கறி ஆக்குறதே பேச்சு கேட்க மாட்டேன் புருஷனை கைக்குள்ள போறது ஒரு தனி கிழமா நான் என்ன பண்ணணும் அப்படி கேளுங்க ஐயா காலையில தூங்கி எந்திருக்கிறாரு அப்ப அவர் காலை தொட்டு கும்புற பழக்கம் உண்டா அதுதான் சரி அது போட்டோம் ஐயா அவருக்கு தலைவலி காய்ச்ச வர்றப்ப தைலம் போக்குவரத்து தைப்பது உண்டா என்ன கால வச்சு நெஞ்சில ஏறி மிதிங்க நான் சொன்னேன் அது கிடையாதுமா அதுக்கெல்லாம் வேற வழி இருக்கு வேற என்ன வழி ஒரே வழி உத்தமமான வழி டிரைவர் இனிமே நீ புருஷன் கூட வாழ போறதும் இல்ல உங்களுக்கு தாயா கஷ்டம் என்ன நேரத்துல எப்படி தைரியம் வரணும் சொல்ல முடியாது சொன்னா திருந்தாத புருஷங்களை திருத்துறதுக்காக படிச்சு பொம்பளைங்களா எழுதி வாங்கிக்குவாங்களா ஓ டைவர்ஸா ஆமா அதே தான் எனக்கு கொஞ்சம் விவரம் தெரியுங்க நான் என்ன திருந்தணுங்கிறப்ப ஊர் உலகமே ஒதுக்கி வைக்கிற இந்த திருட்டு பசங்களை இந்த வீட்டை விட்டே விரட்டுங்க இல்லன்னா அப்போ நான் இதுல கையெழுத்து போனோம் சொல்றேன் அவ்வளவு பயம் இருந்தா நான் சொல்ற பேச்ச கேளுங்களே சோ இந்த நிமிஷத்துல இருந்து நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி கிடையாது என் புருஷன் பிடிக்கல விவாகரத்து கொடுங்க தானே கை நாட்டு வச்சிருக்கேன் என்ன சொன்ன
எனக்கு அர்த்தம் தெரியும். நான் தெரியாம செஞ்சதுக்கு இப்படி ஐயோ ஏங்க கண்ணுங்களா செல்லுங்களா, உங்களுக்கு தான் நல்ல பழக்கமாச்சே, எப்படியாவது ஐயா கிட்ட அந்த பேப்பரை திருடிட்டு வரீங்களா? இப்ப நாங்க திருந்திட்டோம், சமயம் பார்த்து திருந்துடுவீங்களே திருட்டு பசங்களா. என்னங்க பாத்து பழி வாங்குறியா? பாத்துடும் என்னங்கிறாது, ஒரு சாதாரண ரூம துறக்கிறதுக்கு எழுக்கு இத்தனை ஆயிட்டா? ஏன் இன்னும் பழைய தொழில மறக்கவே இல்லையா நீங்க? அது இல்ல சார், பெரிய மனுஷன் நீங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுலயே விட்டுருங்க. இது வெயிட்டா இருக்கு, எல்லாரும் கை தட்டுங்க. ஏன் நீ தட்ட மாட்டியா? தட்ட சார். பண்ணுங்க சார், இப்பதான் ஆரம்பம். விடா பாத்து, ஐயாவையும் அம்மாவையும் பிரிக்கிறதுக்கு தெய்வ செய்தி அவன் கொடுக்கிற. இன்னொரு மாதிரியா வரல ஐயா. இனிமே இவன் நம்ம அம்மா வழிக்க வரவே கூடாது, அதுக்கு இவன் மறக்காதபடி நாம ஏதோ செய்யலண்டா. இவனா அடிச்சே கொண்டுடா. என்ன சொல்ற? அத நான் சொல்றேன், கொன்னுட்டா ஈசே செத்து போயிடுவேன். நீ துடிக்க துடிக்க சாகணும்டா. துடிக்க துடிக்க எண்ணெய் காய வச்சு அதுல இவனை போட்டு பொறிச்சிடலாமா? பொறிக்க போறேன். பொறிஞ்சு தான் நடக்கறான். ரெண்டு கண்ணையும் கட்டையால நோண்டி எடுத்துறலாம். உனக்கு ஒரு வழி பண்ணிட்டேன், நீ சாப்பிடவே முடியாம சாக போறப்பா. இத நாங்க மாட்டி விட்டோம்னு ஐயா கிட்ட எங்களை மாட்டி விட்ட அடுத்த நிமிஷமே கசாப் கடை கம்பில உன்னை மாட்டி விட்டுருவோம். ஜாக்கிரத. அம்மா காய் வந்திருக்குமா? தக்காளி ஒரு அரை கிலோ போடு. தக்காளி இன்னைக்கு வேண்டாமா, அழுகலா இருக்கு. அழுகிருக்கா? அப்படின்னா அதுல ரெண்டு கிலோ போடு. அழுகுன தக்காளி ரெண்டு கிலோவா? ஆமா ஆமா. வெண்டைக்காய் எப்படி? வெண்டைக்காய் இன்னைக்கு வேண்டாமா, முத்தலா இருக்கு. எனக்கு முத்தின வெண்டைக்காய் தான் வேணும், அதுல மூணு கிலோ போடு. முத்தின வெண்டைக்காய் மூணு கிலோவா? தெரியாம தான் கேக்குறேன். கால் கிலோ காய் வாங்குறதுக்கே ஒன்னே கால் மணி நேரம் பேரம் பேசி பொறுக்கி பொறுக்கி எடுப்பீங்க. இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? முந்தி குடும்பம் எடுத்துக்கிட்டு இருந்தேன், அதான் பாத்து பாத்து வாங்கினேன். இப்ப தர்ம சத்திரம் எல்லாம் நடத்துறேன், அதான் அதுக்கு தகுந்த மாதிரி தானே வாங்கணும். ஏமா, சொந்தக்காரங்க யாராவது கூட்டமா வந்திருக்காங்களா? ஆமாண்டி, லண்டன்ல இருந்து அஞ்சு குழந்தை நேரங்க ஏரோப்ளேன்ல வந்து இறங்கிருக்காங்க. அவங்களுக்கு தான் நான் சமைச்சு கொட்டணும். அப்ப போயிட்டு நாளைக்கு வரேம்மா. நாளைக்கு இதே மாதிரி அழுகுன காயா கொண்டு வா. என்னடா அப்படி பாக்குறீங்க? மத்தவங்க உங்களை நம்புறாங்களோ இல்லையாப்பா, நான் உங்களை நம்புறேன். நீங்க சுயமா தொழில் பண்ணி சம்பாதிக்கணும்னு தான் நான் இந்த வொர்க்ஷாப்பே விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். ஐயா உங்களுக்கு எப்படி? நன்றிய வார்த்தையில காட்டாதீங்கப்பா, செய்யற தொழில காட்டுங்க. அப்புறம் யாராவது வீட்டுக்கு போய் உங்களுக்கு சாப்பாடு. ஐயா சுயமா சம்பாதிக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுத்துட்டீங்க, அந்த சம்பாத்தியத்துல சாப்பிட்டாதான் எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கும் பெருமையா இருக்கும். ஓகே, கேரி ஆன், பெஸ்ட் ஆஃப் லக். செல்ல தில்லி யாரு செல்லோ, சாண்டிச்சே யாரு சிங்காரம் ஆவோ ஆவோ, பம்பை பகவான் கா நவரத்ன கிமாம். வாயிலே போடு, வாயிலே போடு. வாயில போடாம குப்பத்தட்டுல போடுவாங்க. போடா டேய், வீட காட்டுறேன் பொண்ணை காட்டுறேன், ஏதாவது அல்பமான இடத்து கூட்டி போன வீடா பண்ற மாதிரி மெண்டு துப்பி. வீட்டை பாரு, 420 வீடா வாயிலே போட்டா தலையை கிரி கிரின்னு சுத்துற மாதிரி சுத்துற. நம்பில் பேரு பம்பை பகவான் இல்லே, இல்லாட்டா பர்மா பகவான் மாத்திக்கிறீங்க. சுவை மூடு. ஏன்டா பொண்ணு வீட கடா? பேக் ஃபாலோ நீட். இவனை நம்பி நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். அம்மா தேக் அதே
அமுண்டா கண்டா திருடு அம்மா தேக் அதேக் உள்ள பூந்து திருடு அம்மா தேக் வீட கட்டலாம் இதுதான் நம்பில் வீடு நம்ம வீடா பொண்ணோட வீடு என் முண்டா திங்க கல்யாணத்தை முடி நடந்துருச்சு இருந்தது ஒரே ஒரு பானை அதையும் உடச்சா பச்சை தண்ணி குடிச்சா மட்டும் பசி தந்துருமா சாப்பாட்டு விஷயத்துல சவால் விடாதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் ஐயா கிட்ட பெருசா சொல்லிட்டானுங்க சுயமா சம்பாதிச்சு சாப்பிடறாம உங்க மூஞ்ச பார்த்து ஒர்க்ஷா பக்கம் ஒத்தனா கத்தாதடா ஒரு நாள் சாப்பிடலன்னா செத்தா போயிடுவேன் அந்த அம்மா மதிக்காம போடுற சாப்பாட்டை விட நமக்கு மான மரியாதை தான் முக்கியம் டேய் வாங்கடா நான் தண்டசோறு போட்டாலும் போடுவேனோ இல்லையே யாரையும் பத்னி போட மாட்டேன் வந்து சாப்பிடுங்க வாங்க வேண்டாமா எங்களுக்கு பசிக்கல ஒரு புள்ள பசியில இருக்குதா இல்லையான்னு ஒரு தாய்க்கு தாண்டா தெரியும் அப்படி ஒரு தாயா நீங்க என்ன நினைச்சீங்கன்னா பேசாம வந்து சாப்பிடுங்க இல்லன்னா பட்டி கிடங்க உங்களுக்கு சோறு போடுங்க நினைக்கிறப்போ சந்தோஷமா இருக்கு ஆனா அதே நேரத்துல அவன் நிலைமை நினைக்கிறப்போ பாவமா இருக்கு ஏன் டாக்டர் பையன் உயிருக்கு ஒன்னு ஆபத்திலே உயிருக்கு ஒன்னு ஆபத்து இல்ல ஆனா ஹெவி ஷாக்னால நரம்புகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அவன் பழையபடி எந்திரிச்சு நடப்பானா இல்லையாங்கறத நாளை காலையில தான் உறுதியா சொல்ல முடியும்